வணக்கம் வணக்கம் பிரஸ் நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இளையராஜா சார் இந்த மேடையில் இருக்கிறது. அண்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு வரம்தான் சாரோட மியூசிக். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட மியூசிக் வந்து ஒரு மேஜிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் படங்களில். ஸோ இந்த படங்கள் படத்துலையும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல. அண்ட் இந்த படம் பண்ணுறதுக்கு நான் முதல் காரணம் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கண்ணி சார். ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்க இந்த படம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு அவங்க தான் சொன்னாங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த இந்த கான்செப்டை முதல்ல நான் வந்து பண்ணுறதுக்கான காரணம் அவர். ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அண்ட் டெஃபினட்டாக எம்கே சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர் டெஃபினட்டாக சார். கொஞ்சம் நிஜமா இவருக்கு பெரிய அப்ளாஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா முதல்ல ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம், அண்ட் அவர் அவர் ப்ரொடக்ஷன் வைஸும் ரொம்ப சவுண்ட், ரொம்ப தாராளமாக எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அவரை வச்சுட்டே பாராட்டுறேன் இல்லை, நிஜமாவே அவரை சேர்ந்த நிறைய பேருக்கு அவர் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விச் இஸ் ரியலி கிரேட். நிஜமா நான் அதுக்கு ஒரு பெரிய கரமேஷங்கள் கொடுக்கணும். சினிமாக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கண்டிப்பாக தேவை. ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்களோட முத படத்தில் என்னை காசு பண்ணதுக்கு பாணி சார், என்னோடய இயக்குநர்களுக்கு நான் முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோடய பேராண்மை ஜெகநாதன் சார்லேருந்து, வசந்த் பாலன் சார், அதுக்கப்புறம் ஏ வெங்கடேஷ் சார், இப்போ ரஞ்சித் சார் வரைக்கும், இப்போ பாணி சார் வரைக்கும், இவங்களாலவே நான் இங்கே நின்று பேச முடியறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்திருக்கு. இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. என்ன இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ண பாணி சாருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த இந்த ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னாவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி இதை பண்ணணும் அப்படின்னு அந்த அந்த ஸ்கிரிப்டை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எப்போ வந்ததுன்னா இவரோட இந்த கதையை கேட்கும்போது வந்தது. இந்த இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போது இதை அதை உணர்வுன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த இந்த ஒரு ராணின்ற ஒரு ஃபிலிமை ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. தேங்க்யூ.